ഓ ഇല്ല രണ്ട് ഉണ്ട് തൈര് ചോറ് വാങ്ങി തിന്നിട്ട് ശിവനേന ഒരു മൂലയില പെടുത്തിരുന്ന് മിഞ്ചി പോണാ ഒരു നാലഞ്ച് ശിഷ്യനുങ്ങ ഇരുന്നിരുപ്പാണുങ്ക ഒരു കാർ ഇരുന്നിരിക്കും നാ പാട്ടുക്ക് വായിക്ക് വന്നത് ഏതയോ രാമകൃഷ്ണ ഗോവിന്ദാന്ന് നാലു പേർക്ക് നല്ലത ചൊല്ലിട്ട് അപ്പടിയേ ഇരുന്നിരുപ്പേൻലടാ എന്നെ പോയി അടി അടി അടിന്ന് അടിച്ചാ ഞാൻ എന്നതാ பண்ணுவே சரி எங்கயோ ஒரு இடத்துல வாழ்ந்து தான ஆகணும் செத்தா போக முடியும் இந்த மதத்துல தற்கொலைக்கும் சாகறதுக்கும் பர்மிஷனும் கிடையாது அம்மா நான் என்ன பண்ண வேண்டியதா போச்சு எங்க தாண்டா போறதுன்னு பார்த்தேன் பெங்களூர்ல ஒரு நாலு நல்லவங்க நகரத்தார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார்கள் திருச்சி சுவாமியோட அன்பர்கள் அவங்க வந்து சாமி நீங்க பெங்களூர்ல வந்து ஒருத்தரை ஹீல் பண்ணீங்கன்னா 101 ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னாங்க சரி 101 ரூபாய் கொடுக்கறாங்களேன்னு பெங்களூர்ல ஹீல் பண்ண போனேன் அவருக்கு நல்லபடியா ஹீல் ஆயிருச்சு அவங்க என்ன பண்ணாங்க சாமி வாரம் ஒரு தடவை வந்தீங்கன்னா 101 ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னாங்க சரி அதுக்கு என்ன நல்லா தான் போயிட்டு வரலாமேன்னு போயிட்டு வர ஆரம்பிச்சே வாரா வாரா அங்க போவே ரெண்டு நாள் சனி ஞாயிறு இருப்பேன் சோறு போடுவார்கள் 101 ரூபாய் கொடுத்து அனுப்புவார்கள் திரும்பி வந்துருவேன் அப்படியே நிம்மதியா இருந்திருப்பேன் யாரோ ஒரு டிவோட்டி வந்தாங்க தட்டு முழுக்க பழம் எடுத்துட்டு வந்து சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க ரொம்ப வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு நான் அந்த தட்டை அப்படியே எடுத்து கொடுத்தேன் தட்டுல அன்னாசி பழம் இருந்தது நான் கவனிக்கல அவங்க இந்த அன்னாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிடட்டுமான்னு கேட்டாங்க நான் தட்டோட எடுத்து கொடுத்து மொத்தமா சாப்பிட்டுருங்கன்னு சொன்னேன் அன்னாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிடணுமான்னு கேட்டாங்க அந்த நேரத்துல நான் சமாதியில இருந்ததுனால நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்கன்னு பிளஸ் பண்ணிட்டேன் யூஷுவலா அன்னாசி பழம் சாப்பிட்டா கர்ப்பம் கலையும் ஆனா அவங்களுக்கு அன்னாசி பழம் சாப்பிட்டு கர்ப்பம் தரிச்சிருச்சு நல்லபடியா அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு இத யாரோ இவங்க இன்னொருத்தருக்கு சொல்ல வலம்புரிஜான்னு ஒருத்தன் அந்த ஆளு இத ஒரு பெரிய கதையா மாத்தி சூனியர் விகடன் அவனுக்கு போய் சொல்ல முதல்ல ஆர்டிகள் ஆரம்பிச்சானுங்க அன்னாசி பழ கர்ப்பம் 2003ல அன்னாசி பழம் கொடுத்து ஒருத்தருக்கு கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்தால் அதுல ஏதாவது தவறு இருக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல தப்பு ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா ஆனா அத ஒரு பெரிய ஆர்டிகிள் ஆக்கி அவங்க பண்ண கூத்து அவதூறு பண்றதுக்கு ஆனா என்ன ஆச்சு நான் திடீர்னு மறுநாள்ல இருந்து 300 பேர் லைனா அன்னாசி பழத்தோட நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இது என்னடா இதுன்னு அன்னாசி பழத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கையெல்லாம் அன்னாசி பழம் உள்ளா குத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாளைக்கு 300 அன்னாசி பழத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதா போச்சு அதுக்கப்புறம் அந்த பக்தர்கள் என்ன பண்ணாங்க சாமி நீங்க வாரத்துக்கு சனி ஞாயிறு வந்துட்டு போறோம் நாங்க 101 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க இங்கேயே வந்துருங்க மாசம் முழுக்க எல்லாருக்கும் ஹீல் பண்ணுங்க நாங்க 1100 ரூபாயா கொடுத்துறோம்னு சொன்னாங்க அதுக்கு போய் என்ன சரி வர்றேன் சோறும் போடுறாங்க 1100 ரூபாயும் கொடுக்கறாங்க மாசம் மாசம் அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு செட்டி வீட்டு 1100 ரூபாய் கூலிக்கு பொட்டி அடி பையனா நான் பெங்களூர் போனவங்கய்யா என்ன ஸ்பிரிச்சுவல் பொட்டி அடி பையன் அவ்வளவுதாங்க செட்டியார் வீட்டுக்கு பொட்டி அடி பையனா இருந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன் பெருமையாக சொல்லுகிறேன் செட்டியார் வீட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் பொட்டி அடி பையனாக இருந்தேன் என்பதை பெருமையாக சொல்லுகிறேன் பெங்களூர்ல வள்ளியாச்சின்னு ஒருத்தவங்க முத்திய செட்டியார்னு ஐயா அவங்கதான் பெங்களூர் நகரத்தார் சங்கத்து தலைவர் அவங்க வீட்டுல இருந்தா தினம் சோறு வரும் தவறாமல் எனக்கு மட்டுமல்ல கூட இருந்து வந்து தங்க ஆரம்பிச்ச இளைஞர்கள் சன்னியாசிகள் வந்துட்டு போறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வரும் அப்படித்தான் வாழ்க்க ஆரம்பிச்சது யார் இல்லைன்னு சொன்னது திருவண்ணாமலையில் இருக்கும் போது அடிக்காம விட்டுருந்தா அங்க இருக்கிற 100 ஆசிரமத்தோட இன்னொன்னா சேர்ந்து அங்கேயே இருந்து போயிருப்பேன் சரி அடிச்சிங்க பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டேன் அங்க யாரோ ஒருத்தர் வந்து நிலத்தை கொடுத்து ஆசிரமத்தை கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்போவாவது சும்மா இருந்திருந்தீங்கன்னா
கண்காணாத போன இடத்துலயே அங்கேயே இருந்தாவது வாழ்ந்திருப்பேன். நான் எந்த சாமியாருக்காவது போட்டியா வந்தனா? கிடையாது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். இன்னும் ஒரு நாலு பேர் சேர்ந்து பெங்களூர்லயும் இருக்க கூடாதுன்னு அடி 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 நடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? சரிடா அப்படின்னு மதுரைக்கு வந்து உட்காந்தேன். அங்கேயாவது என்னை நிம்மதியா விட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பேன்? மீனாட்சி மீனாட்சின்னு கோயில தினம் நாலு தரம் சுத்தி வந்து ரெண்டு உருண்ட புளியோதரையும் ரெண்டு உருண்ட தயிர் சோத்தையும் தின்னுட்டு வர்றவங்க நாலு பேருக்கு ஏதாவது ஞானசம்பந்தரை பத்தி சொல்லிக்கிட்டு மீனாட்சியை பத்தி சொல்லிக்கிட்டு சிவாராமான் வாழ்ந்து போய் 291, 92, 93, 94 அந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா போய் மறைஞ்சு போயிருப்பான். அவ்வளவுதானங்கய்யா? அத விட்டுருந்திருக்கலாம்ல. அந்த 100 அடிக்கு 200 அடி கட்டடத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில முடங்கிக்கிட்டு யாரோ வர்றவங்க நாலு பேருக்கு நல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்டு மீனாட்சி மீனாட்சின்னு வாழ்ந்து போயிருப்பா இல்லையா? என்ன ஆயிருக்கும் மிஞ்சி போனா? 91, 92, 93, 94 அந்த நம்பர்ல இன்னொரு நம்பரா மறைஞ்சு போயிருப்பா. அவ்வளவுதான். அங்கேயும் இருக்க விடாம அடி அடி அடின்னு ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்கய்யா? அண்ணாமலையார் கோயிலுக்கு போனேன். போ, உள்ள 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 உடல. நான் என்ன பண்றது? உடனே போய் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு. அம்மா உடனே என்னாச்சு என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க தாயேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன விடாத கவலைப்படாதங்கண்ணே, ஒரு கோயில் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப ஒன்னே ஒண்ணுதான், மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு. அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னாங்க. ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மான்னு சொன்னேன். சரி, அதுக்கு என்ன கவலைப்படாது தம்பி, உனக்கு ஒரு ஆதீனம் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடாம அடிச்சுட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது? வாழணும் இல்ல? ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறாங்க, அவருடைய பாஸ்போர்ட் ரினியூவல் வாஸ் டினைடு. கோர்ட் ஹஸ் கிளியர்லி ஆர்டர்ட் ஐ ஷுட் பி ஹேவிங் பாஸ்போர்ட் டில் ஆல் த கேசஸ் ஆர் டிஸ்போஸ்ட். நாட் ஃபாலோயிங் த கோர்ட் ஆர்டர் அண்ட் ப்ரைட்லி டாக்கிங் அபவுட். That was a rude shock for me. I woke up to the reality. Court orders are not respected. I went twice and presented the court order to the passport officers in Bangalore. They neither renewed my passport nor gave any proper legal response, even after me giving the court orders. I realized court orders are not respected. I realized the larger conspiracy. Then I know only one solution. I went Meenachi, Meenachi. Amma ketanga ennaachi ennaachi thaye முதல்ல கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க, அதான் கோயில் கட்டி கொடுத்துருனேப்பா. ஆதீனத்துக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க, அதான் ஆதீனம் கட்டி கொடுத்துட்டேல்லப்பா. இப்ப பாஸ்போர்ட் ரெனியூ பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க தாயே, அதுக்கு என்னடா விடுறா தம்பி, பாத்துக்கலான்னு சொன்னான். அவ்வளவுதான், ஆசீர்வாதம் பண்ணா, கைலாசம் அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, எதுவானாலும் சரி மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிடுங்க. உடனே அம்மா வந்து அருள் பண்ணுவா, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பா, எனக்கு அருள் பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணுவா.
இத உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அவ அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்க. அவ எனக்கு பண்ணதுனால இத உங்களுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன மொத்த கதையோட சாரம் என்னன்னா, எதுவானாலும் வாழ்க்கையில மீனாட்சி மீனாட்சி அவ்வளவுதான். உடனே அம்மா கேப்பா, என்னாச்சு என்னாச்சு? பரமசிவா இஸ் ப்ரொடெக்டிங் மீ, அந்த சங்கா மகாகால பைரவா இஸ் ப்ரொடெக்டிங் மீ, அந்த சங்கா. திருவண்ணாமலைக்குள்ள இருக்கிற 1000 ஆசிரமத்துல ஒன்னா அரை ஏக்கர் புறம்போக்கு நிலத்தோட இருந்து முடங்கி போய் ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயில்ல போய் ஒரு கவலை உண்ட சோறு வாங்கி தின்னுட்டு கண்ணிறக்க நானும் அண்ணாமலையாரை பார்த்து மனசு நிறக்க அவரை நினைச்சு வாழ்ந்து செத்து போயிருப்பேனேடா, என்ன ஏண்டா இவ்வளவு பெரிய ஆளாக்குனீங்க?